நாடு என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா? அட என் நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா? கொஞ்சம் சக்கரை ஜாஸ்தியா. ஏமா, அவர் கொதிக்கிற டீய பிளாஸ்டிக் பையில போட்டு கொடுத்திருக்காரு, நீ அதை வாங்குற? எல்லாரும் வாங்குறதானே. பிளாஸ்டிக் பையில சூடான டீ வாங்கி குடிச்சா கேன்சர் வியாதி வரலாம். கேன்சரா? என்ன சார் சொல்றீங்க? சூடான பொருளை பிளாஸ்டிக் கவர்ல கெட்டுறப்ப பிளாஸ்டிக்ல இருக்க டயாக்சின் கெமிக்கல் டீல கலக்குது. அந்த டீய நம்ம குடிச்சோம்னா கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பயப்படுத்தலமா? உண்மைதான். நீங்க ஈஸியா இருக்கேன்னு தூக்கி போடுற அந்த பிளாஸ்டிக் குப்பை அப்படியே பறந்து போய் ஒரு சாக்கடையில விழுந்து அந்த சாக்கடைய அடைச்சுக்கும். ஒரு சின்ன மழை பெஞ்சா போதும், அந்த தண்ணிய ஓட விடாம அங்கேயே தேங்க வச்சிடும். அப்புறம் என்ன? தேங்கி நிக்கிற அந்த தண்ணியில கொசு உற்பத்தி ஆகுது. அந்த கொசுவால டெங்கு மலேரியான்னு பல நோய்கள் உருவாகுது. அது மரங்கள் பட்டு போனா மழை வராது. மழை வரலன்னா தண்ணி இருக்காது. தண்ணி இல்லனா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நான் ஒரு ஆள் தூக்கி போடுற பிளாஸ்டிக்லயா இவ்ளோ ஆபத்து வரும்னு சொல்றீங்க? நீங்க மட்டும்தான் தப்ப செய்துகிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்கீங்களா? பல பேர் செய்துட்டு இருக்காங்க. இதனால இந்த உலகத்துல ஒரு வருஷத்துல 80 லட்சம் டன் பிளாஸ்டிக் குப்பை சேருது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஒரு நிமிஷத்துக்கு 1 லாரி பிளாஸ்டிக் குப்பை சேருது. அப்படி என்றால் இன்றைய சூழ்நிலையில் பிளாஸ்டிக் இல்லாமல் வாழ முடியுமா? பிளாஸ்டிக் வர்றதுக்கு முன்னாடி நாம எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம்? வாழையில மண் குவளை, தூக்கு சட்டி, தாத்தா கையில வச்சிருந்த மஞ்சப்பை, பாட்டி இடுப்புல சொல்லியிருந்த சுருக்கு பை, இப்படிதானே வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அப்ப இனிமே கடைக்கு போகும்போது துணிப்பை எடுத்துட்டு போகணுமா? 300 கிராம் மொபைல் போன எப்பவுமே கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்கோம். 30 கிராம் துணிப்பைய கடைக்கு போகும்போது கையில எடுத்துட்டு போக முடியாதா? தம்பி, இந்த மண்ணுல நாம பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த மண்ணுக்கு நாம ஏதாச்சும் திருப்பி செய்யணும்னு ஒரு நம்பிக்கைப்பா. குளமோ பள்ளிக்கூடமோ என்னால கட்ட முடியுமா? முடிஞ்சத செய்யறேன். அப்படி பழகிட்டேன் தம்பி. செடிங்களை தொட்டியில வளர்க்கறேன். அது வளர்ந்த அப்புறம் வெளிய எங்காச்சும் கொண்டு போய் நடுறேன். தினத்துக்கு 2 ஒரு கணக்கு, இல்லனா தூக்கமே வராது எனக்கு. தம்பி, இந்த உலகத்துக்கு நாம புள்ள குட்டிங்களை தான் விட்டுட்டு போகணும்னு இல்ல. சொல்ல போனா நான் வளர்த்த மரங்க தான் எனக்கு புள்ள குட்டிங்க.